இவ்வுலகில் வழிகள் பலவிதம், அதனை மறக்கச் செய்யும் வழிகளும் பலவிதம். மனதில் ஏற்பட்ட வழிக்கு மனதளவில் ஏற்படும் மாற்றம் ஒன்றே சரியான தீர்வாகும். மாற்றம் தேடி சூழ்நிலையால் ஒருவர் பயணிக்கும் ஒரு தவறான பாதை சில நேரம் மனதின் வழியை மறக்கச் செய்வதைப் போல் ஒரு மாயையை உருவாக்கினாலும் பல நேரம் அவரை சார்ந்தவர்களின் மகிழ்வினையே சிதைத்து விடுகின்றன. எனவே தெளிவான தீர்வினை சரியான சமயத்தில் வழியோடு போராடும் மனதிற்கு வழங்குவது பல உயிர்களின் வாழ்வினை வளமாக்கும். நாம் வழங்கும் சிறு சிறு ஆலோசனைகளுக்கு பலன் என்ன என நினைக்காதீர்கள். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை போல் மிகச் சரியான நேரத்தில் வழங்கப்படும் சிறு ஆலோசனைகள் கூட அவர்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்துடன் மகிழ்வினை உருவாக்கும். வேதனையால் துவண்ட மனம் மீண்டும் புத்துணர்வுடன் துளிர்விட அன்புடன் ஆதரவும் அக்கறையும் காட்டுங்கள் அவர்களிடம் எனும் சிந்தனையுடன் இக்குறும்படம் உங்களிடம். மச்சான், அந்த அடை செம்மையாக இருக்கிற மேலே குளிக்கு இங்கேயே வரலாண்டா. தம்பிட்டு போச்சு, நான் எப்போ தும்புள்ளது போகலா. ஏதாவது வந்தானே வராட்டி வேணும், நான் இங்கே வரா, இங்கே தான் வருவேன்.
ஏப்பா அப்படி பண்ணுறீங்க, மானத்தை வாங்காதீங்க, வெளியே தலை காட்ட முடியல, இனிமேல் அதை குடிக்காம இருங்களேன். சரிப்பா, இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டே, குடிக்க மாட்டேன். ஏப்பா அந்த பண்ண எங்கப்பா, அரிசி பணம் கொடுத்து 4 வாரம் ஆகுது, எங்கே அவன்? அவன் ஒரு குடியேறப்போ எங்கே எங்கேயா குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான். கிணறும் காஞ்சி போச்சு, காட்டில் விவசாயமும் கிடையாது. இப்போ அவன் மொண்டாட்டியும் பையனும் போய் பாறைக்குழியில் கல்லொடைச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவன் அதை பிடிச்சிக்காம எங்கேயா குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான். படுவாய்ப்பு ஓ, வேலையெல்லாம் ஒழுங்காக செய்யா, ஓனர் வரக்கு நேரம் ஆயிடுச்சு, 5 நிமிஷத்தில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன். ஓ பொண்ணே, உனக்கு இங்கேனையா வேலை? பணம் 100 ரூபா கொடுங்க. பணம் இல்லை, உங்கள் வீட்டிலேருந்து 2 பேரும் வந்தீங்க, கல்ல உடச்சிட்டு இருக்காங்க, நீ இப்படி தண்ணியை போட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்க, பணமும் இல்லை ஒன்றும் இல்லை, கிளம்பியா. என்னைத்தான் தெரியுமா, இந்த 2 நாள்ல பணம் வரும், வரலன்னா ஓலை பிரிச்சு வந்து போயிட்டே இருப்ப, பாத்துக்க. என் மச்சி, ஈஸ்வரோட அப்பா கொண்டு போய் நேற்று வீட்டில் விட்டோம்ல, பாத்தியா அதுக்கப்புறம்? ஆ, பார்த்தேன் மச்சி, அவர் டெய்லி தண்ணி போட்டு இப்படி தான் எங்கேயாச்சும் கொண்டு கிடக்கிறாரு, யாராச்சும் தூக்கிட்டு வந்து விட்டு போகிறாங்க. என் மச்சி, அவங்க அப்பா குடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்து பார்க்கலாம்ல? அவங்க பார்த்துட்டே தான் மச்சி இருக்காங்க, 6 மாதம் மேலே ஏதோ ஹாஸ்டல் கூட்டு போனாங்க, சமீபத்தில் கூட ஏதோ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் கையில் கயிறு கட்டி விட்டு இதுக்கப்புறம் கை தவிர்த்திங்கன்னா ரத்தம் வந்து எடுத்து செத்துறீங்கன்னு பயமுறுத்தி பார்த்தாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் எங்கள் அப்பா தேர்ந்த மாதிரி தெரியல மச்சி. ஏன் மச்சி, எதனால்ரா இவ்வளோ குடிக்கிறாரு அவங்க அப்பா? சேர்க்க சரியில்லை மச்சி, வேலைக்கு போகிறதுல எல்லோரும் தண்ணி போகிறாங்க, அவனுக்கு இவரையும் கூப்பிட்டு போய் ஊற்றி விட்டு வராங்க. ஃபஸ்ட்டெல்லாம் கம்மியாக தான் குடிச்சிட்டு இருந்தார், சமீபத்தில் ஈஸ்க்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு, தவறிடுச்சு, அப்போன்னு அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஏன் மச்சி, அவர் திருத்துறதுக்கு வேறு எந்த சான்ஸுமே இல்லையா? எங்கே மச்சி, சுற்றி அத்தனை வீடு இருக்குது, அவர் தண்ணி போட்டுருக்குங்காட்டி யாரும் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஒரு பாப்பா மட்டும் ஆசையாக அவர் பார்க்கலான்னு போகும், அதையும் எங்கள் அம்மா திட்டி கூப்பிடுவாங்க, குடியேற வீட்டுக்கு உனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு. இப்படியே இருந்தால் யார் மச்சி அவங்க வீட்டுக்கு போவா, எப்படி மச்சி அவர் திருத்துறது? மச்சி, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இறந்துருக்குன்னு சொல்லி சொன்னேன், இப்போ என்னடானா அவங்க வீட்டில் ஒரு பாப்பா போகுதுன்னு சொல்கிறேன். சி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, இந்த ஐடியாவை மட்டும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கண்டிப்பாக அவர் குணப்படுத்த வாய்ப்பு இருக்குது, தண்ணி போட முடியும், கண்டிப்பாக நம்மளால் திருத்த முடியும். அந்த ஐடியா என்னென்னு மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பாடு போடுறே. இந்தாங்க சாப்பாடு. தண்ணி குடுறா. என்ன பாப்பா, இன்னைக்கு உங்க ஊர்ல திட்டலையா? இல்ல, எங்க வீட்டுல இன்னைக்கு திட்டல.
பாப்பாவுக்கு ஏதாவது குடிக்கிறது சொல்றா. ஆ வரப்பா. இந்தாங்க குடிச்சு பார்த்துட்டு பாப்பாவுக்கு கொடுங்க. இதுதானே இத்தனை வருஷமா குடிச்சிட்டு இருக்கிறீங்க, அதுதானே பாப்பாவுக்கு கொடுத்தேன். இந்த குடிக்கிறதுனால இதனாலதான் இத்தனை பிரச்சனை, இனிமேல் இதை குடிக்கவே மாட்டேன். உன்னாலதாயா நம்ம பாப்பா செத்துச்சு. நீ அன்னைக்கு குடிக்காம இருந்திருந்தா நம்ம பாப்பா இன்னைக்கு நம்மளோட நல்லபடியாக சுத்திட்டு இருந்திருக்கியா? நீ குடிச்சு குடிச்சு நம்ம பாப்பாவை கொன்ன. அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் நமக்கு நம்ம பாப்பானே அவந்தாயா வருது. அந்த பாப்பா ஒரு ஒரு தடவையும் நம்ம மூட்டு வாசலில் நிற்கும் போது நம்ம பாப்பானே அவந்தாயா நமக்கு வருது. அன்னைக்கு ஒரு நாள் நீ குடிக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு பிள்ளை காரணம் காட்டி குடிக்கிற. அன்னைக்கு நீ குடிக்காமல் இருந்திருந்தீன்னா நம்ம பாப்பா நம்மவோட இருந்திருக்கும்ல. நீ வாசாமி நம்ம போகலாம். இதுவரை வந்திருக்கா? இல்லைங்க, வீட்டில் எல்லாருமே கல்லடிச்சு காசு போடுறதெல்லாம் பார்த்து உணர்ந்துட்டுங்க. இனிமேல் குடிக்கூடாது முடிவுக்கு வந்துட்டுங்க. அதனால் இருந்து ஓலைக்கு வேலைக்கே ஒழுங்காக வருதுங்க. இனிமேலாவது வாழ்க்கையில் விடிவாளம் பிறக்கட்டியா, போய் போயா வேலையை பாரியா போயா. போயிட்டு வர மச்சி. எப்படி மச்சி, எங்கள் அப்பா தேத்தருக்கு எத்தனையோ ஹாஸ்டல் கூப்பிட்டு போனாங்க, எத்தனையோ கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. எதுக்குமே தெரிஞ்சாதவர் நீ சொன்ன சாதாரண ஒரு விஷயத்தை பண்ணோம், அதுக்கேட்டு தெரிஞ்சிட்டாரு. சி, நம்ம நாட்டில் இருக்கவெல்லாம் மருந்து மாத்திரைக்கோ சாமிக்கோ இல்லை கயிறு கட்டுனா ரத்த வாந்தி வந்துடும் அப்படிங்கிறதுக்கோ பயப்படுற ஆளுங்க கிடையாதுரா. இந்தியாவில் மட்டும் 80% பீப்புள் வந்து நடுத்தரத்தில் இருக்கவங்களும் ரொம்ப ஏழையாக இருக்கவங்களும் தான்டா குடிக்கிறாங்க. அதிகமாக இந்தியாவில் ஏழைங்க தான்டா அதிகமாக குடிக்கிறாங்க. அவங்க குடிகாரன்னு சொல்லிட்டு யாருமே அவங்கக்கிட்ட நெருங்கி போகிறதில்லடா. அவங்களை எப்படி திருத்தணும், அவங்களை எப்படி அதிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு யாருமே நினைக்கிறதில்ல. ஏன், அவங்க சொந்த பந்தமும் கூட நினைக்கிறதில்லடா. பெத்த பசங்களும் நினைக்கிறதில்ல. அப்படியே பெத்த பசங்களும் சொந்தக்காரங்களும் நினச்சாலும் அந்த குடியிலேருந்து எப்படி அவங்கள முழுசாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து முழுசாக தெரியாமையே போயிருதுரா. மருந்து மாத்திரை கொண்டு போகிறாங்க, அது என்ன ஒரு 10 days ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மலாக குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கோயில் குளம்னு கூட்டிகிட்டு போனாலும் அங்கேயும் ஒரு 10 days ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன், இப்போ சாலை விதிகள் இருக்குது, அதை மதிக்கிறோமா? எதையுமே நம்ம இது பண்ணுறது கிடையாது. ஒரு குட்கா எடுத்துக்கோ, பான் மசாலா எடுத்துக்கோ, அதில் பார்த்தோன்னா அதில் வந்து கேன்சர் வரும்னு சொல்லிட்டு அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த கவர்லேயே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு யாரும் வாங்காமையாக இருக்காங்க. நாளுக்கு நாள் அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணுறவங்க அதிகமாக தான் இருக்காங்க. ரோட்டில் போகிறோம், ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த மாதிரி வந்து வேகமாக போனால் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது மெதுவாக போகிறாங்களா? கிடையாது. இன்னும் அந்த வேகம் வந்து குறைய கிடையாது. ஸோ வந்து நிறையா பேர் வந்து அதை வந்து எப்படி ஒரு சின்ன விஷயமா சீப்பாக தான் நினைக்கிறாங்க. ஸோ வந்து அதிலிருந்து முழுசாக எப்படி வெளியே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கிறதில்ல. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் குடிக்கிறாங்க. அதாவது உடம்பு வலிக்குது, வேலைக்கு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நான் ரொம்ப நெருக்கமாக பழகினவங்க இறந்து போயிட்டாங்க, ஸோ என்னால் வந்து மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறவங்க இருக்காங்க. காதல் தோல்வின்னு குடிக்கிறாங்க, என்னென்னமோ ரீசன் சொல்லிட்டு குடிக்கிறாங்க. அப்படியெல்லாம் குடிக்கணும்னு நினச்சிருந்தா, பொண்ணுங்க குடிக்கணும்னு நினச்சிருந்தா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய 100% பெண்கள் குடிச்சிட்டு தான் இருக்கணும். உடம்பு வலிக்குதுன்னு குடிச்சிருந்தா குடிக்கணும், மனசு வலிக்குதுன்னு நினச்சி குடிச்சிருந்தா குடிக்கணும். இந்த மாதிரி வந்து ஆண்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க நினச்சி குடிச்சிருந்தா அவங்களாம் குடிக்கணும்னு நினச்சிருந்தா டெய்லி குடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏன் அவங்க குடிக்கிறதில்ல? அவங்களும் குடிச்சிட்டு அவங்க வீட்டோட நிலமையை வந்து யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஆண்களுக்கான ஒரு அறிவுரை. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கையில் தொடணும்னு தோணுமா? அந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் குடித்தாங்க அப்படின்னா நம்மளோட குழந்தைகளோட வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படும்? அவங்களும் இல்லை அப்படின்னா நம்மளை குடிக்கிறவங்களோட ஃபேமிலியோட சேர்ந்த அந்த குழந்தைகளை வந்து யார் பார்த்துக்குவா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு பாருங்கள். இது எப்படி அவர் வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சின்னதாக யோசித்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி வந்து அவர் பொண்ணு இறந்ததில் இருந்தால் அந்த மாதிரி வந்து அதிகமாக குடிக்கிறாரு. ஸோ வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு போதுன்னு சொன்னால் அவங்க வீட்டில் வந்து திட்டி கூப்பிட்றாங்க, குடிக்கிற வீட்டுக்கு ஏன் போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏன் அந்த பொண்ணுனால நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அவர் அந்த குடியிலேருந்து வெளியே கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அது வந்து என்னமோ சக்ஸஸாக அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரி இந்த பொண்ணையாக மட்டும் இல்லை, இந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பொண்ணையாக எத்தனையோ ஆண்களை வந்து நம்மளால் வந்து குடியிலேருந்து வெளியே கொண்டு வர முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, அவங்க
அவங்கள ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அவங்கள எப்படி அதிலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து அவங்க கூட பழகினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ சொந்த பந்தமாக இருக்கட்டும், அவங்களோட பழகிறவங்களாக இருக்கட்டும், அவங்கள வந்து குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட விலகி போகாமல் அவங்களையும் நம்மள ஒருத்தராக நினச்சி அவங்க எப்படியாவது அந்த குடியிலேருந்து வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி அவங்களோட உட்காந்து கொஞ்ச நேரம் நம்ம பேசணும் அப்படின்னாலே அவங்கள அந்த குடியிலேருந்து வெளியே கொண்டு வர முடியும். அதை விட்டுட்டு மருந்து மாத்திரை அதுக்கப்புறம் கோயில் கூட்டிகிட்டு போகிறோம் கயிறு கட்டி விடுறோம் அந்த மாதிரி சொல்லி பயமுறுத்துறதுனால மட்டும் அவங்களால திருந்த முடியாது. சொல்புத்தி வேணும் இல்லைனா சுயபுத்தி வேணும், இது ரெண்டில் எப்படியா ஒன்று கண்டிப்பாக அவங்கள வந்து மாற வச்சு கொண்டு வந்துடலாம். இது செய்வன திருந்த செய்கிறோம், அதையே நம்ம திருத்த செய்யக்கூடாது.